வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங் சீசன் 6 எபிசோட் 10 ஃபுல் எக்ஸ்பிளேஷன் தான். இந்த எபிசோட நேம் த பெஸ்ட் லெய்டு பிளான்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் கிங் ஹெரால்டோட பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கே பியான் அவனோட ஆட்களோட வந்து சேர்றான். ஹெரால்டு குன்ஹில்டையும் பியானையும் வரவேற்கிறான். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்க்ரீடை பார்க்குறான். பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நானும் பியானோட வாய்ஸ் தான் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே மறுபடியும் கிங் ஹெரால்டுக்கு பொறாம அப்படிங்கிறது வந்துருது. தென் எல்லாரும் சேர்ந்து அந்த ரஷ்யன்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹெரால்டு சொல்றான், இந்த வார்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு. அந்த டைம்ல எரிக் சொல்றான், நான் உங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், வார்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரியும், பட் உங்களுக்கு நீங்க யாரை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி ஐடியாவே இல்லை, இது எல்லாத்தோடய எண்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இதை கேட்டோன்னா ஹெரால்ட் சிரிச்சுட்டே சொல்றான், இது எல்லாரும் எப்பவும் சொல்றதுதான் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கிங் ஓலாஃப் பேசுறான், கிங் ஹெரால்ட் நீ இன்னும் நார்வேயோட கிங் தான், கிங்கா உன் லைஃபோட பெரிய லட்சியத்தை நீ அடைஞ்சிட்ட, இப்போ நீ உன்னோட பொசிஷனை யூஸ் பண்ணணும், நம்மளோட காட்ஸுக்கு வரக்கூடிய ஆபத்து, நம்மளோட காட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க எப்படி இந்த கிறிஸ்டின் ஆள்கிட்ட இருந்து இந்த கிங்டமை டிஃபெண்ட் பண்ண போற, இப்போ இதோட ஆன்சரை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த டைம்ல பியான் சொல்றான், நான் நினைக்கிறேன் ரஷ்யன்ஸ் எப்படியும் சீ வழியாக தான் அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஃப்ளீட்டில் வரப்போகிறாங்க, நான் நினைக்கிறது கரெக்டுனா அவங்க இந்த கேபிட்டலை தான் அட்டாக் பண்ண போகிறாங்க, அவங்க ரிவர் வழியாக வரக்கூடிய மற்ற எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிடுவோம், நேரே அவங்கள நம்ம சீல சந்திப்போம், அது மூலமாக அவங்கள ஈஸியாக கிரவுண்டுக்கு வரும்போது நம்ம டிஃபீட் பண்ண முடியும். அப்போ குன்ஹில் சொல்கிறா, நம்ம என்ன தான் ஒரு பெரிய டிஃபென்ஸ் அங்கே உருவாக்கி வச்சாலும் அவங்க ஒரு மாசிவான ஆர்மியில் வருவாங்க, அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. நம்மகிட்ட இருக்க ஆர்மி அப்படிங்கிறது பத்தாது, மற்ற கிங்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தென் ஐவார் அண்ட் கிச்சோர்க்கா காட்டுறாங்க, ஐவார் கிச்சோர்க்கா பார்த்து கேட்குறான், நம்ம கூடிய சீக்கிரம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்கும், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, உன் நம்மளோட பிரதர்ஸை எதிர்த்து என் கூடயும் இந்த ரஷ்யன்ஸ் கூடயும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கிச்சோர்க்கா ரொம்ப கன்ஃபியூஷனாக பதில் சொல்கிறான், இதுவரைக்கும் நான் என்னோட ஃபேட்டை எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், இனிமேல் நான் என்னோட ஃபேட் கூட சரண்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தென் பிரின்ஸ் ஓலா கூட ஒய்ஃப் ஐவாரை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான், ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறாங்க. தென் ஹெரால்டோட பிளேஸை காட்டுறாங்க, அங்கே பியான் கிட்ட எல் தோர்க்கில் பேசுகிறான், இவனும் பியான்க்கு எதிராக நார்வேயோட கிங் ஆகிற எலெக்ஷனில் நின்றுருப்பான். அவனை பார்த்து பியான் சொல்கிறான், நீ உன்னோட வாரியர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தது ரொம்பவே தேங்க்ஸ், இது நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய டேஞ்சர்ஸ், உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்க, அண்ட் மற்ற கிங்ஸ் எல்லாம் ஏன் வரல, ஹெரால்டுக்காக நிறைய பேர் ஓட் போட்டாங்களே அவங்க எல்லாம் ஏன் வரல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த எல் தோர்க்கில் பதில் சொல்கிறான், எல்லாருமே ஃப்ரீ பீப்புள், அவங்களோட மனசை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு வரணும்னு தோணுனா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோன்னு பியான் கொஞ்சம் கோமா சொல்கிறான், இது ஒரு இன்வேஷன் நம்ம கண்ட்ரி மேலே நடக்கிறது, எல்லாருக்குமே இங்கே வரக்கூடிய கடமை அப்படிங்கிறது இருக்குது, யாருமே இந்த கடமையிலேருந்து தப்பிக்க முடியாது, இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான த்ரெட், இதுதான் இப்போ மேட்டர், வேறு எதுவுமே மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தென் குன்ஹில்டு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கா சைடில், அப்போ அவங்ககிட்ட எரிக் போய் பேசுகிறான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போ நீ இதை பண்ணணும்னு இல்லை, நீ ரெஸ்டடு அப்படின்னு. அப்போ குன்ஹில்டு சொல்கிறா, இது என்னோட குழந்தை, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணணும் தேவையில்லை, என்னோட வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். தென் எல்லாரும் அட்டாக்கான பிளானை போடுறாங்க. பியானோட பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஹெரால்டு எல்லாரையும் கூட்டு பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல உள்ள பியான் வந்து சொல்றான், எனக்கு ஐவாரம் நல்லா தெரியும், அவன் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பிளான் போடுவான், ஸோ அவனோட பிளான்க்கு ஏற்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ கிங் ஹெரால் சொல்றான், ஒருவேளை உன்னோட பிளான் தப்பா போச்சுன்னா நம்ம எல்லாருமே ப்ராப்ளத்தில் மாட்டிக்குவோம் அப்படின்னு. அப்போ பியான் சொல்றான், அவங்க எப்படியும் பெரிய நம்பர்ல தான் அட்டாக் பண்ண போறாங்க, அந்த அட்டாக்கை நம்ம இப்படி தான் சமாளிக்க முடியும், ஒருவேளை உங்ககிட்ட பெட்டரான பிளான் இருந்துச்சுன்னா அதை இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹெரால்டு அமைதியாகவே இருக்கிறான். உடனே பியான் கோமா, நான் இதை நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் பீச்சில் தடுப்பு சோறு மாதிரி வேலியம் பெரிய கம்பினால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பியானோட செகண்ட் ஒய்ஃபான இன்க்ரீட் இருக்கா, அவளை பார்க்கறதுக்காக ஹெரால்டு வந்து சேர்றான். அவளை பார்த்து ஹெரால்டு சொல்கிறான், நீ பியானோட செகண்ட் ஒய்ஃப் தான், நீ அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அவன் குன்ஹில்ட மேரேஜ் பண்ணியிருக்கான், அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை கூட பிறக்க போகுது, நீ அவனை லவ் பண்ணலாம் அது மேட்டர் இல்லை, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஆம்பிஷியஸான ஆளுன்னு நினைக்கிறேன், கிங்காக இருக்கலாம் பியான், ஆனால் அவன் மொத்த நார்வேக்கும் கிங் கிடையாது, உன்னால் ட்ரூவான குயினாக மாற முடியாது, ஆனால் நான் மொத்த நார்வேக்கும் கிங், உனக்கு விருப்பம் இருந்தா நீ மொத்த நார்வேக்கும் குயினாக மாறலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இன்க்ரீட் சொல்கிறான், நமக்குள்ள எந்த பழக்கமும் கிடையாது, நீ என்னை பார்த்த உடனே என்னோட ஹஸ்பண்டை பிட்ரே பண்ண சொல்கிறேன், என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹெரால்டு திரும்பவும் சொல்கிறான், நான் உனக்கு கொடுத்த ஆஃபரை பற்றி நீ நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் குன்ஹில்டை காட்டுறாங்க, அவள் பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கான், அந்த டைமில் அவளுக்கு பெயின் வந்து அவ தண்ணிக்குள்ள விழுறா, அப்போ அவளோட குழந்தையும் இறந்து போயிடுது, பயங்கரமா அழுறா, அதுக்கப்புறம் அவ ஃபேமிலியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, எல்லாரும் சுத்தி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்க்ரீட் பியான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான்,
குன்கில்டுக்கும் ஆறுதல் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியே உட்காந்து ஹெரால்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். உள்ள அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது. இன்கிரீட் ஆல்ரெடி ஹெரால்ட பார்த்துட்டு நீ தான் உண்மையான கிங் அப்படின்னு சொல்லி பியான் கிட்ட ஹெரால்ட டென்ஷன் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் கீவ காட்டுறாங்க, அங்க ஓலாகோட ஒய்ஃபான கேட்டியா ஐவாரை பார்த்து பேசுறான். அவ ஐவார்ட்ட சொல்றா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன், மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம், எனக்கும் என்னோட கல்ச்சர்ல இந்த மாதிரி விஷயங்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு தகவல் வந்துச்சு, அதாவது பிரின்ஸ் ஓலாஃபோட பிரதரான பிரின்ஸ் கிவ் உயிரோட இருக்கிறதாகவும் அவன் தப்பிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணதாகவும் சொன்னாங்க. நான் ஓலாகோட சைட்ல இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை என்னால கேதர் பண்ண முடியாது. நான் அவனை லவ் பண்ணி அவன் கூட இல்லை, இந்த மேரேஜ்ல இருந்து தப்பிக்க தான் நானும் நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டா ஐவார் சொல்றான், சரி நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப கிச்சர் ஐவாரை பார்த்து கேட்கிறான், அவன் என்ன சொன்னா அப்படின்னு. அப்ப ஐவார் சொல்றான், அவன் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கா, அதை நீ விடு அப்படின்னு சமாளிக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் மேல உட்காந்து பிரின்ஸ் ஆலாக் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல அங்க சில பறவைகள் பறக்கிறத பாக்குறான். இதை பார்த்தோன்னா ஐவார் சொல்றான், ஸ்பிரிங் வந்துருச்சு அப்படின்னு. தென் குன்கிட்ட காட்டுறாங்க, அவ தன்னோட இறந்த குழந்தையோட அந்த குட்டி பாடியை புதைச்சிட்டு இருக்கான். தென் ஹெரால்டோட காலில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பியான கூப்பிட்டு ஹெரால்டு இறந்த குழந்தைக்காக அவனோட சாரியை சொல்றான். பியான் அப்படியே பக்கத்துல எரிக்க பார்த்து சொல்றான், ஏழு தோரிலும் சில ஆட்களும் தான் ஹெரால்டோட பேச்சை கேட்டு இங்கே வந்திருக்காங்க, நீ மீதி இருக்க ஆட்களுக்கு எல்லாம் தகவல் அனுப்பு, ஆனால் இந்த டைமில் ஹெரால்டோட பேரை யூஸ் பண்ணாமல் நான் ஹெல்ப் கேட்டதா தகவல் அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் கிங் ஓலாஃபை பார்த்து கிங் ஹெரால்டு பேசுகிறான், இந்த பியான்க்கு மட்டும் எப்படி எல்லாமே அழகானது கிடைக்குது, இந்த ரெண்டு அழகான பொண்ணுங்களையும் இவனே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான், எப்படி அவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு. அப்போ கிங் ஓலாஃப் சொல்கிறான், அவனால் அழகான விஷயங்களை எடுத்துக்க முடியுது அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு. கிங் ஹெரால்டுக்கு அவனோட பொறாமை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட ஆட்களை வச்சு இன்கிரிடை இழுத்துட்டு வர சொல்றான். அவளை இழுத்துட்டு வந்து அவளை அடிச்சு அங்கே ரேப்பும் பண்றான். அதே டைம் வெளியே பீச் ஓரமா குன்னில் எரிக் பியான் எல்லாரும் உட்கார்ந்து பீச்சை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க தூரமா நிறைய ஷிப்ஸ் வரதை பாக்குறாங்க. அப்போ எரிக் சொல்றான், ஒருவேளை இது கிங் ஹக்கானா இருக்குமா அப்படின்னு. பியான் சொல்றான், இல்ல அவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஐவார் கீவில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்க அவன் பிளான் போடுறான். ஐவார் சொல்றான், எப்படியும் பியான் இந்த ரிவர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருப்பான், இது மட்டும் இல்லாமல் நமக்காக நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருப்பான். அப்போ பிரின்ஸ் ஓலாஃப் கேட்குறான், ஃபேமஸான பியான் நைன் சைடு அங்கே இருப்பானா அப்படின்னு. அதுக்கு ஐவார் பதில் சொல்கிறான், கண்டிப்பாக அவன் இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஒரு எம்டியான பீச்சில் பியானும் ஐவாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தென் இந்த சீன் அப்படியே கட் ஆகி மறுபடியும் பீச்சில் வார்க்கான இடத்த காட்டுறாங்க. பியான் சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நிறைய ஷிப்ஸ் அப்படிங்கிறது தூரமாக வந்துக்கிட்டே இருக்குது. தென் மறுபடியும் சீன் கட் ஆகி மறுபடியும் பீச்சில் பியானும் ஐவாரும் உட்கார்ந்துருக்கதை காட்டுறாங்க. ஐவார் சொல்கிறான், காட்ஸ் நம்மளை திரும்பவும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர், அவங்க நம்ம சண்டை போடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஃப்ராங்காக சொல்லணும்னா நானும் இதை என்ஜாய் பண்ணேன். அப்போ பியான் பதில் சொல்கிறான், நீ காட்ஸுக்காக பேச முடியாது, உனக்காக வேணா பேசிக்கும், நீ சொல்கிறது சரிதான், நீ தான் எல்டர் பிரதராச்சே, உனக்கு எல்லா பெட்டரான விஷயங்களும் தெரியும் அப்படின்னு ஐவார் சொல்கிறான். அதுக்கு பியான் சிரிச்சிட்டே சொல்கிறான், ஆமாம் ஒரு கிறிஸ்டியன்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்மளோட சொந்த ஆட்களையே அட்டாக் பண்றதை விட நிறைய பெட்டரான விஷயங்கள் எனக்கு தெரியும். ஐவாரா சிரிச்சிட்டே சொல்றான், எனக்கு வின்னிங் சைடுல இருக்கிறது தான் பிடிக்கும். அப்ப பியான் சொல்றான், நீ நம்மளோட காட்ஸை பிட்ரே பண்ணிட்ட, நம்மளோட அப்பாவை பிட்ரே பண்ணிட்ட, நாங்க எல்லாம் நம்மளோட அப்பாவோட லெகசியை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு திரும்பவும் ஐவார் சொல்றான், அப்பா இங்கிலாந்து போறதுக்காக என்னதான் கூப்பிட்டாரு, அவர் என்னதான் சூஸ் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு மறுபடியும் பியான் பதில் சொல்றான், அவர் முதல்ல என்கிட்ட கேட்டாரு, அப்புறம் ஊபேட்ட கேட்டாரு, அப்புறம் ஹிச்சோருக்கு, அப்புறம் சிகர்ட், அதுக்கப்புறம் நாங்க யாரும் வரலன்னு சொன்னால தான் ஓன்ட கேட்டாரு, சோ அவர் ஒன்ன சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஐவார் பதில் சொல்றான், அப்பாக்கு தெரியும் நீங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு என்கிட்ட கேட்டாரு, நான் ஓகே சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் அவரோட லெகசியை காப்பாத்துறதா பேசுறீங்க, ஆனா அவரோட லெகசி அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. இதை கேட்டோன்னா பியான் சிரிச்சிட்டே சொல்றான், நம்ம அப்பாவோட லெகசி அப்படிங்கிறது நம்மளோட காட்ஸை பிட்ரே பண்றது அப்படின்னு நீ நினைக்கிறியாம். ஐவார், ஆமா அஃப்கோர்ஸ் நம்மளோட காட்ஸை பிட்ரே பண்றதுதான் அவரோட லெகசி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டனும் பியான் சொல்றான், அப்படின்னா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, அதை நான் ப்ரூவ் பண்றேன், இந்த இடத்துல நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. மறுபடியும் இந்த ரஷ்யோட பெரிய ஃபிளீட் பீச் ஓரமா வரதை காட்டுறாங்க. நேரே அது பீச்ல வந்து சேருது. ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஹெரால்டோட ஆர்மி பீச்ல நின்று இந்த ஆட்களை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டெப் மேல பியானோட ஆட்கள் ஆரோனால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெரால்டோட சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. அங்க இன்கிரீட் மூஞ்சி ஃபுல்லா காயத்தோட அழுதுகிட்டு வந்துகிட்டே இருக்கா. தூரமா நிக்கிற கிங் ஓலாஃப் பார்த்து அவளை ஹக் பண்ணிட்டு, நீ வருத்தப்படாத குழந்தை, நம்ம சாகுற சோல்ஜர்ஸ்க்காக நீ வீப் பண்ணு, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவனோட லூஸ் டாக்க ஆரம்பிச்சிடறான்.
தென் அங்கேருந்து சீன் கட் ஆகி மறுபடியும் ஐவார் பிளான் போடுற இடத்துக்கு போகுது. அந்த டைம்ல அங்கே இருக்கக்கூடிய யங் பிரிஸ் சொல்றான், நம்ம ஏன் இந்த மவுண்டனை சுத்தி போகக்கூடாது அப்படின்னு. ஐவார் ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு சொல்றான், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளான போடுறான். மறுபடியும் சீன் கட் ஆகி ஐவார் ஹிட்ஸ்வர்க் பிரின்ஸ் ஓலாக் எல்லாம் இருக்கக்கூடிய ஷிப் மவுண்டனை சுத்தி ஷோர் சொல்லியா வருது. இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல குன்கில்டும் அவளோட ஆர்மியும் நிக்குது. அவங்க அந்த ரிவரை தாண்டி போகாம இருக்கிறதுக்காக பெரிய ஒரு தடுப்பு சுவரையும் வச்சிருக்காங்க. குன்கில்டு பயங்கரமா சண்டை போடுறான், அவங்களோட ஷிப்ஸ் ஆர்ச்சர்ஸ் எல்லாம் தடுக்க பாக்குறாங்க, ஆனா முடியல. குன்கில்டு மெதுவா மேலே ஏறி அந்த ஷிப்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் கூட சண்டை போடுறான். குன்கில்டுக்கும் பிரின்ஸ் ஓலாக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில குன்கில்டு தோக்க போற நிலைமை வருது. குன்கில்டு எப்படியாவது கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லி ஐவார் தூரமா இருந்து ஏம் பண்றான், ஐவாரால கொல்ல முடியல. குன்கில்டு அங்க இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ள குதிச்சு ஓடிடுறான். இவங்க தடுத்து வச்சிருக்க அந்த தடுப்ப ஐவார் ஆட்கள் முதலேயே இறங்கி அதோட கயிறையெல்லாம் அறுத்து அந்த இடத்த உடைச்சிட்டு அந்த இடத்தையும் தாண்டி போயிடுறாங்க. தென் ஐவாரோட பிளான் படி மவுண்டன் மேலே ஏறி அந்த சைடாக போய் இந்த கேபிட்டலை கேப்சர் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இறங்குறாங்க. எல்லா சோல்ஜர்ஸும் மவுண்டன் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. தென் பீச்சை காட்டுறாங்க. பீச்சில் ஒரு பயங்கரமான ஃபோர்ஸை ஹெரால்டோட ஆர்மி ஃபேஸ் பண்ணுது. ஸோ ஹெரால்டு அவனோட ஆர்மியை பின்னாடி போக சொல்லி ஆர்டர் போடுறான். ஹெரால்டோட ஆட்கள்லாம் மேலே ஏறுறாங்க. பீச் மேலே இருக்கக்கூடிய எரிக்கோட ஆட்கள் பயங்கரமாக சண்டையை போடுறாங்க. சண்டையில ஃபர்ஸ்ட் ஏர்ல் தோர்க்கில் கொல்லப்படுறான். ஹெரால்டும் பியானும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. பியான் இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் சக்சஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பியான் அவனோட ஆட்களை ஃபார்வர்டா போக சொல்லி மேலே இருந்து அவன் பீச்சுக்குள்ள இறங்குறான். இந்த டைம்ல இந்த சீன் அப்படிங்கிறது அப்படியே கட் ஆகி மறுபடியும் பீச்சுக்கு போகுது. ஆனா இந்த டைம்ல பீச்ல வெறுமனே பியானும் ஐவாரும் மட்டும் இல்லை, அவங்கள சுத்தி நிறைய டெட் பாடிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஐவாரை பார்த்து பியான் சொல்றான், நான் என்னோட வாழ்க்கையில நிறைய தப்பு அப்படிங்கிறத பண்ணிருக்கேன், ஆனா இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன். காட்ஸ் எல்லாம் என் பக்கத்துல இருக்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் இந்த போர்ல நான் ஜெயிப்பேன். அப்ப ஐவார் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், காட்ஸ் உன் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா நீ ஒரு பெரிய தப்பு பண்ற பிரதர். மறுபடியும் இந்த சீன் கட் ஆகி பியான் அவனோட ஃபோர்ஸோட பீச்ல சண்டை போடுறத காட்டுறாங்க. ஹெரால்டும் நல்லா சண்டை போடுறான், ஆனா அவன் கையில வெட்டுப்பட்டு கீழே விழுந்துடுறான். அந்த டைம்ல எரிக்க அவன் பக்கத்துல போய் பாக்குறான். எரிக்க பார்த்து கிங் ஹெரால்ட் சொல்றான், அவுட்லா நீங்க இருந்து தப்பிச்சிரு, ஏதாவது ஒரு நாட்டுல போய் வாழ்ந்துக்கோ, அதானே உன்னோட வழக்கமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் இதெல்லாம் கேட்டுட்டு கிங் ஹெரால்டோட க்ரௌன் அப்படிங்கிறது சைடில் கிடக்குது, அதையும் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறான். பியான் பீச் ஓரமாக பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். திடீர்னு எதிர்பாராத விதமாக முன்னாடி ஐவார் வந்து வாழ்நாளில் டக்குன்னு குத்திடுறான். இந்த சீன் டக்குன்னு கட் ஆகி மறுபடியும் எம்டி பீச்சை காட்டுறாங்க. இந்த சீன் அப்படிங்கிறது எம்டி பீச்சில் நடக்கிற மாதிரி இருக்குது. தென் மறுபடியும் இந்த சீன் கட் ஆகி ஹாலில் எல்லாரும் விக்டோரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐவாரும் சரி, ஹிட்ஸ்வர், பிரின்ஸ் ஓலாக் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. தென் அகைன் பீச்சில் ஐவாரும் பியானும் இருக்கிறத முடியுது. இந்த வைக்கிங் சீரிஸ்லயே இந்த அளவு நான் லீனியரா இல்லனா கன்ஃபியூஷனா ஒரு எபிசோட பார்த்திருக்கவே முடியாது. எல்லா எபிசோடுமே இந்த வைக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளிக் ஹேங்கர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகும், இந்த கேரக்டருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனான எபிசோடுன்னு சொல்லலாம். பியான் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப மெயினான கேரக்டர். இந்த ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆக்சுவல் ஹிஸ்டரியும் கொஞ்சம் கற்பனையும் கலந்ததுதான். காலத்தில் பல்வேறு டைமில் வாழ்ந்த வைக்கிங்ஸ் ஃபேமஸான கேரக்டர்ஸை எடுத்து ஒரே டைமில் வாழ்ந்த மாதிரி தான் இந்த ஷோவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தாலும் பியான் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேரக்டர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பாரிஸோட கேட்குள்ளே போகிறதுக்காக ராக்னார் இறந்த மாதிரி ஒரு ஆக்டை போட்டிருப்பான். ஆக்சுவலாக அதை வந்து பியான் தான் ஹிஸ்ட்ரியில் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஒரு பெரிய கேரக்டர் தான் பியான் கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பியான் கேரக்டரை இப்படி சிம்பிளாக கொல்லுவாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட் தான். அண்ட் அகெயின் இது வைக்கிங் ஷோ, எந்த கேரக்டரையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இவங்க கொல்லுவாங்க. பட் இந்த சீன்ஸ் வந்து கட் பண்ணுற விதத்தில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வார் சீன்ஸை நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃப்ரட் போகிற மொத பெரிய வாரில் இந்த வார் முடிஞ்ச அப்புறம் அவங்க விக்டோரியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே இருந்து தான் இந்த வாரோட கிம்பிள்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். சேம் விஷயத்தை இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஐவாரோட படைகள் அப்படிங்கிறது இன்னுமே பியானோட இடத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இதில் செல ஷார்ட்ஸில் கீவில் இருந்துட்டு இந்த பிளானை எல்லாம் ஐவார் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐவார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனோட மைண்ட்லேயே இந்த மாதிரி நடக்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எபிசோட் முடியும் போது லாஸ்டில் ஒரு ஷார்ட் வரும், கடலை தூரமாக நின்று பியான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி,
இந்த ஷாட் எனக்கு எதை ஞாபகப்படுத்துச்சுன்னா, முதல்ல ஏதோ ஒரு ஷிப்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் போது இவங்க இதே இடத்துல நின்றுதான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. மேபி அந்த ஷிப்ஸ் இந்த ரஷ்யன்ஸோட ஷிப்ஸா இல்லாம இவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் வரக்கூடிய வைக்கிங் ஷிப்பா இருந்திருக்கலாம். இந்த பீச்ல தனியா உட்காந்து பேசுற இந்த ஷாட்ஸ் அப்படிங்கிறது ஐவாரோட மைண்டுக்குள்ள நடந்திருக்கலாம், இல்ல பியானோட மைண்டுக்குள்ள நடந்திருக்கலாம். ஏன்னா சீரோட வார்த்தை மூலமா நம்மளோட காட்ஸை எப்பவுமே நீ பிட்ரே பண்ணிராத அப்படின்னு பியான் கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கலாம். அண்ட் பியானோ இப்போ ரொம்பவே கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்கிறான். கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு மைண்ட்ல தான் நடந்திருக்கதா இருக்கு, அதிகமான சாய்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நான் ஹோப் பண்றேன். ஏன்னா பியான் மாதிரி ஒரு கேரக்டர் டக்குன்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, மேபி பியான் இறந்துட்டா கூட ஐவாரை பொறுத்த வரைக்கும் இந்த வைக்கிங்ஸ் காட் மேல ரொம்பவே பற்றுள்ள ஒரு ஆளு, ஃப்ளோக்கி அந்த மாதிரி தான் அவனை வளர்த்துருப்பான். ஸோ இந்த கிறிஸ்டியன் காடு கிட்ட சும்மா எல்லாம் ஐவார் விட்டுட்டு இருக்க போறதில்ல. மேபி இந்த இடத்த பிடிச்சாலும் திரும்பவும் அவன் எப்படியும் பிரின்சோலாக கவுக்க தான் போறான். ஸோ ராக்னார் அண்ட் அவரோட லெகசி அப்படிங்கிறது கண்டினியூ ஆக தான் போகுது. இந்த டைம்ல எப்படியும் இந்த வைக்கிங்ஸோட எறா முடிய போறதில்ல. ஏன்னா இதோட ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸை ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி சேனல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த புது ஷோவை பண்ண போறது ஹிஸ்டரி கிடையாது, நெட்ஃபிளிக்ஸ். இந்த ஷோல மெயினா பேஸ் பண்றது வில்லியம் த கான்குரர் தான் பேஸ் பண்றாங்க, அதாவது ரோலோட கிராண்ட் சில்ட்ரன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துக்கு கிங் ஆக போகக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரிலையும் வைக்கிங் வந்து மிகப்பெரிய பார்ட் பிளே பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பியான் கேரக்டர் வரதா கூட சில லீக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இது எந்த அளவு கன்ஃபார்மான நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நான் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்றப்போ இன்னும் இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகல, ஒரு ட்ரெய்லரோ எதுவும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் விடல, எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் ரிவீல் ஆகலை. மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது சில நியூஸஸ் ரிவீல் ஆகிருக்கலாம். பட் எனிவே இதோட செகண்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் கண்டிப்பாக பியான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட நினப்பா இருக்கு. ஏன்னா பியானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டான கேரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே வரக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். என்ன தான் ஐவார் ஊபே இந்த மாதிரி பேடாஸான கேரக்டர் இருந்தாலும் பியான் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு கிரேட்டான வாரியர், ராக்னாருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டு ஃபேமஸான பீப்புளுக்கு ரொம்பவே க்ளோஸான கேரக்டர், லாக்ரதா அண்ட் ராக்னார் லாக் ப்ரோக். ஸோ இந்த கேரக்டர் திரும்ப வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த எண்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.